இல்லை, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடிகை சாராவை பற்றி எனக்கு பார்க்க போகிறோம். நடிகை சாரா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசு திரிசாவாக வந்து நடிச்சிருக்காங்க. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடிகை சாராவை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வயதான ஹீரோ ஹீரோயின் இருக்குது. இப்போ சின்ன வயசு ஹீரோயின்களில் வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடிகை சாரா வந்து இப்போ ஹீரோயினாக வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. இப்போ வந்து இயக்குனர் ஏஎல் விஜயன் அவர்களோட தெய்வ திருமகள் அப்படிங்கிற திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அப்பா வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா சானியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடன ஆசிரியர். இவர்களுடைய பெற்றோர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போபாலில் தான் வசிச்சிருக்காங்க. அப்புறம் ரெண்டாயிரத்து ஆண்டு வருஷத்துலேருந்து அந்த மும்பையில் வந்து குடிபெயர்க்காங்க. அப்புறம் தெய்வ திருமகள், சைவம், இந்த படல் மூலம் ரொம்ப பிரபலமாக ஆயிட்டாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில்லு கருப்பட்டி அப்படிங்கிற திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருக்காங்க. பொன்னியின் செல்வன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகை ஐஸ்வர்யாவோட சின்ன வயசு சிறு பொன்னியின் செல்வனில் பார்த்திங்கன்னா இவங்க அழகை பார்த்துட்டு எல்லாருமே அசந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. சாரா சாரா அப்படின்னு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு தனியாக ஒரு படத்தில் ஹீரோயினாக வந்து சீக்கிரமாகவே வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வரப்போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே வந்து காத்திருக்க ஆரம்பித்தாங்க. அந்தளவு வந்து இவங்க ரொம்ப அழகாக வந்து இருக்கனால மக்கள் எல்லாருக்குமே வந்து பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லலாம். எப்போ இவங்க என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசு ஹீரோயின் நிறைய பேர் வந்து சின்ன வயசுலேருந்து நடித்தவங்க நிறைய பேர் ஹீரோயினாக மாறிட்டாங்க. இப்போ நடிகை அனிகா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹீரோயினாக வந்து மலையாள படத்தெல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாருமே சின்ன நயன்தாரா அப்படின்னு அவங்கள வந்து செல்லமாக வந்து கூப்பிட்றாங்க. இப்போ வந்து நடிகை அனிகாவுக்கு போட்டியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாரா வந்து வரப்போகிறாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.